பகுதி இரண்டு பங்கு மாற்றகம் தொடர்ச்சி பங்கு சந்தையின் பயன்கள் மற்றும் குறைபாடுகள் ஃபர்ஸ்ட் பங்கு சந்தையின் பயன்கள் பங்கு சந்தைகள் வந்து மூன்று விதமா நமக்கு என்ன செய்யுது பயன்படுத்து ஃபர்ஸ்ட் வந்து சமுதாயத்துக்கான பயன்கள் நிறுவனத்திற்கான பயன்கள் முதலீட்டாளர்களுக்கான பயன்கள் ஃபர்ஸ்ட் வந்து சமுதாயத்துக்கான பயன்கள் அதுல வந்து ஒரு நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க யாருக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்லும்போது பொருளாதார வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்லும் பொழுது சமுதாயத்துக்கு பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கு பங்கு மாற்றங்கள் வந்து என்ன செய்யுது உதவி செய்யுது அதாவது உற்பத்திக்கு தேவையான நிலையான சேமிப்புகளை உறுதிப்படுத்துவதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியை வந்து என்ன செய்யுது துரிதப்படுத்துது உற்பத்திக்கு தேவையற்காக நிலையான சேமிப்புகளை உறுதிப்படுத்துறதுனால நமக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு என்ன செய்யுது துரிதப்படுத்துது பங்கு மாற்றங்கள் ரெண்டாவது வந்து நிதி திரட்டல் தளம் நிதி திரட்டல் தளம் அப்படின்னு சொல்லும்போது லாபத்தை உருவாக்கக்கூடிய நிறுவனங்கள் அப்போ அவ்வப்போது என்ன செய்யறாங்க புதிய பங்குகளின் மூலம் வரம்பற்ற நிதியை வந்து நமக்கு என்ன செய்யுது திரட்டுறதுக்கு பங்கு மாற்றங்கள் வந்து என்ன செய்யுது நமக்கு உதவி செய்யுது அடுத்தது மூணாவது பாயிண்ட் வளங்களை வந்து என்ன செய்யுது மாற்றுது சிறந்த முறையில வளங்களை வந்து நம்ம என்ன செய்யறோம் பயன்படுத்துறதுனால நிறுவனத்துக்கு செம்மையாக இயங்குவதற்கு வளங்கள் வந்து என்ன செய்யறாங்க பகிர்ந்தளிக்க படுகிறது அடுத்த நாலாவது பாயிண்ட் மூலதன உருவாக்கத்திற்கு பங்கு மாற்றங்கள் என்ன செய்து உதவி செய்கிறது மூலதன உருவாக்கத்தை ஊக்கப்படுத்துது அரசாங்கத்துக்கான நிதியை வந்து என்ன செய்யுது திரட்டுவதற்கும் என்ன செய்யுது பங்கு மாற்றங்கள் வந்து என்ன செய்யுது உதவி செய்யுது அடுத்தது வந்து நிறுவனத்திற்கான பயன்கள் நிறுவனத்தின் மீதான நன்மதிப்பு மற்றும் புகழ் வந்து என்ன செய்யுது உயருது அடுத்தது மட்டும் விரிவான சந்தை விரிவான சந்தை அப்படின்னு சொல்லும் பொழுது பங்குகளுக்கு வந்து விரிவான சந்தையை வந்து தயாராக்கி கொடுக்கறதுக்கு பங்கு மாற்றங்கள் வந்து என்ன செய்யுது உதவி செய்யுது மூணாவது பாயிண்ட் பேரம் பேசும் வலிமையை வந்து என்ன செய்யுது அதிகரிக்கிறது நிறுவனத்துக்கான பயன்கள் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல நிறுவனத்தின் மீதான நன்மதிப்பு மற்றும் புகழ் வந்து என்ன செய்யுது உயர்வதற்கு உதவி செய்யுது விரிவான சந்தையை வந்து என்ன செய்யுது ஏற்படுத்தி கொடுக்கிறது மூணாவது பேரம் பேசும் வலிமையை வந்து என்ன செய்யுது பங்கு மாற்றங்கள் வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவி செய்கிறது அடுத்தது முதலீட்டாளர்களுக்கான பயன்கள் அடுத்தது முதலீட்டாளர்களுக்கான பயன்கள் அப்படின்னு சொல்லும்போது நீர்மைத்தன்மை நீர்மைத்தன்மை அப்படின்னு சொல்லும்போது முதலீட்டாளருடைய பங்குகளை வந்து உடனே என்ன செய்யுது பணமாக மாற்றுவதற்கு வந்து என்ன செய்யுது உதவி செய்யுது அடுத்தது பத்திரங்களுடைய மதிப்பை வந்து மதிப்பீடு செய்வதற்கு என்ன செய்யுது உதவி செய்கிறது அதாவது முதலீட்டாளர் பத்திரங்களுடைய மதிப்பை பத்திரிகைகள் மூலமாகவும் மற்றும் அதனுடைய வலைதளங்கள் மூலமாக மதிப்பீடு செய்வதற்கு பங்கு மாற்றங்கள் வந்து என்ன செய்து உதவி செய்யுது அது மட்டுமல்லாமல் லாஸ்ட் பாயிண்ட் முதலீட்டாளர்களுக்கு என்ன செய்யுது பாதுகாப்பையும் என்ன செய்யுது பங்கு மாற்றங்கள் வந்து என்ன செய்து கொடுக்குது அடுத்த குறைபாடுகள் சந்தைகளில் உறுப்பினர்கள் மீது கட்டுப்பாடு இல்லாதது சந்தைகளில் உறுப்பினர்கள் மீது கட்டுப்பாடு வந்து என்ன செய்யுது இல்லை ரெண்டாவது சீரான மற்றும் கட்டுப்பாடு பங்கு பரிவர்த்தனையில இல்ல ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் ஒரு இடத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கட்டணம் வந்து வசூலிக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க பங்கு மாற்றங்கள் வந்து என்ன செய்து அனுமதிக்குது மூணு குறைபாடுகள் பங்கு சந்தைகளுடைய உறுப்பினர்கள் மீது கட்டுப்பாடு இல்ல அடுத்தது சீரான மற்றும் கட்டுப்பாடு பங்கு பரிவர்த்தனையில என்ன செய்யல இல்லாத காரணம் மூணாவது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு இடத்துல வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கட்டணத்தை வந்து என்ன செய்யறாங்க வசூலிக்கிறதுக்கு அனுமதி வந்து என்ன செய்யறாங்க அளிக்கிறாங்க அடுத்தது வந்து ஊக வாணிகர்களின் வகைகள் ஊக வாணிகர்கள மூன்று வகைகளாக பிரிக்கலாம் அவை ஒன்னே காளை அடுத்தது கரடி அடுத்தது கலைமான் அடுத்தது முடவாத்து காளை கரடி கலைமான் முடவாத்து இந்தியாவில் பங்கு மாற்றங்களில் நாலு வகையான ஊக வாணிகர்கள் நினைச்சாங்க செயல்படுறாங்க ஒன்று காளை காளை அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு இன்னொரு பேர் தெஜிவாலான்னு சொல்லலாம் இவங்க வந்து பத்திரத்துல எதிர்காலத்துல விலைகள் வந்து நினைச்சோம் ஏற்றம் பெறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கின்ற ஒரு ஊக வாணிகரை வந்து நம்ம என்ன சொல்றோம் காளைன்னு சொல்றோம் இவங்க வந்து எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க எல்லாம் நன்மைக்கே என்ற மனப்பாங்கு கொண்டவர் யாரு காளை அப்ப காளைன்னு காளைக்கு இன்னொரு பேர் தெஜிவாலான்னு சொல்லி என்ன செய்யறாங்க அழைக்கிறாங்க அவர் அந்த காளைங்கிற ஊக வணிகர் என்ன செய்யறாங்கன்னு சொல்லும்போது எதிர்காலத்துல பத்திரங்கள்ல வந்து என்ன செய்யும் விலை அதிகமா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்க்கின்ற ஊக வாணிகர்களை வந்து என்ன சொல்றோம் காளைன்னு சொல்றோம் இந்த இவங்க வந்து எப்பவுமே
எல்லாம் நன்மைக்காகவே நடைபெறும் அப்படிங்கிற மனப்பாங்கு கொண்டவரை யார் என்ன யாருன்னு சொல்லலாம் சொல்லும்போது காலைன்னு நினைச்சிடும் சொல்றோம். அடுத்தது கரடி. கரடி கரடி அப்படின்னு சொல்லும்போது கரடிக்கு அவங்களுக்கு இன்னொரு பேர் வந்து மண்டிவாளா அப்படின்னு சொல்லி நினைச்சிடாங்க அழைக்கலாம். இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பத்திரங்களுடைய விலைகள் வந்து வீழ்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி எண்ணம் கொண்டவங்க கரடி ஊகவாணிகள் நினைச்சதான் சொல்லலாம். எதிர்காலத்துல குறிப்பிட்ட பத்திரங்களுடைய விலைகள் வீழ்ச்சி அடையும் என்று எண்ணுபவர்கள் யாரு கரடி. இந்த கரடி ஊகவாணிகரை மண்டிவாளான்னு சொல்லி நினைச்சலாம் அழைக்கலாம். இவங்க எப்பவுமே எதிலையுமே பின்னோக்கிய மனப்பாங்கு கொண்டவர்னு நினைச்சலாம் சொல்லலாம். அடுத்தது கலைமான். கலைமான் அப்படின்னு சொல்லி ஊகவாணியர் எப்பவும் முன்னெச்சரிக்கையா நினைச்சுவாரு இருப்பாரு. ஒரு நிறுவனத்தினுடைய பங்குகளை முனைமத்தில் விற்கப்படும் போது மட்டும்தான் அவர் அதை அதை வாங்கிக்கிட்டு உடனே நினைச்சிடணும் விற்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்க கலைமார். இவங்கள வந்து முனைமை வேட்டையாளன்னு சொல்லி நினைச்சியெல்லாம் அழைக்கலாம். அடுத்தது லாஸ்ட் ஒன் நாலாவது பாயிண்ட் முடவாத்து. முடவாத்து அப்படின்னு சொல்லுவது தங்களுடைய தன்னுடைய நடவடிக்கைகளில் உள்ள இடர்பாடுகளை தீர்ப்பதில் போராடி கொண்டிருக்கிற ஒரு வணிகரை வந்து என்ன சொல்றோம் முடவாத்துன்னு நினைச்சிடும் சொல்றோம். தம் நடவடிக்கையில் உள்ள இடர்பாடுகளை தீர்ப்பதில் போராடி கொண்டிருக்கிற ஒரு ஊகவாணிகளை முடவாத்துன்னு சொல்லி நினைச்சிப்போம் அழைக்கிறோம். அதாவது ஊகவாணியுடைய வகைகளை நாலு வகையை நினைச்சிக்கலாம் பிரிக்கலாம். இதில் வந்து 2 மார்க்ஸ்க்கும் கேட்பாங்க 5 மார்க்ஸ்க்கும் நினைச்சுவாங்க கேட்பாங்க. அதனால இது ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்.